வணக்கங்க, சம்மந்தி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு சேமியா பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பேக்கெட் சேமியா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறதுங்க. அது என்னென்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு பக்கமாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும். சேமியா வந்து நல்லா கொழைய வேகணும். அது நல்லா பிசைஞ்சிட்டு கடலை மாவும் போட்டால் தான் கரெக்டாக அந்த வடை பதத்துக்கு வருங்க. அதனால் நம்ம கிச்சடிக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதுக்கு தண்ணி அதிகமாகவே ஊற்றணுங்க. இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நாம் சேமியாவை போட்டுக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. சேமியா வந்து நல்லா வேக வச்சு ஆறுனதுக்கு பின்னாடி நான் கையிலேயே நல்லா இதை மசிச்சுக்கிறேங்க. 150 கிராம் சேமியா போட்டு வேக வச்சுருக்குறேங்க. இந்த நல்லா மசிச்சுட்டு இதுக்கு ஒரு 100 கிராம் அளவு கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா அதிகமாக கடலை மாவு போட்டக்கூடாது, அப்புறம் அது கடலை மாவு வடை மாதிரி ஆயிரும். கடலை மாவு வந்து ஒரு 100 கிராம் போட்டு இது கூட நல்லா பிசறிக்கலாங்க. நல்லா பிசையணுங்க. அப்போ தான் கடலை மாவு சேமியா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. இப்போ கடலை மாவு சேமியா உப்பு எல்லாமே நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது அடுத்தது பச்சை மிளகாய் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மிளகாய். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா சாப்பிடுவா, அதனால் அளவாக போட்டிருக்கிறேங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் தூக்கில் ஒரு 4-5 மிளகாய் போடும்போது வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொத்தமல்லி தலையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. இதுவும் போட்டு எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நல்லா கலக்கியாச்சுங்க. இதுதாங்க மாவு பதம். நீ வந்து எண்ணெய் காய வச்சு சின்ன சின்ன பக்கோடாவை தான் போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா மொறுமொறுன்னு வேகுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. பக்கோடாவை ரொம்ப கையில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பிச்சு விடலாங்க. பெருசாக போட்டக்கூடாதுங்க. பெருசாக போட்டால் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த சைஸுக்கு போட்டோம்னா தான் நல்லா மொறுமொறும் வேகுங்க. இது எண்ணெய் ஆல்ரெடி நான் வந்து ஒரு அடசல் போட்டு எடுத்துட்டேனுங்க. ரீஃபைண்டு கிரவுனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பொரிக்கிறதுக்கு, வடை சுடுறதுக்கு, அப்பளம் போடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து நான் ரீஃபைண்டு கிரவுனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணுங்க. மற்ற சமையல் இதுகளுக்கெல்லாம் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போ வந்து பாப்பா எழுந்திரிச்சதுனால ஃபஸ்ட்டு ஒரு அடசல் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இது 2வது அடசல் போட்டுட்ருக்குறேங்க. வேகுது. இது நான் ஒரு கையிலேயே தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்குறேங்க. எங்கள் பாப்பா அமைதியாக இருப்பாள். இன்றைக்கி என்னவோ அவள் ரொம்ப அடம்பிடிக்கிறாள். என் இடுப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை விடமாட்டேங்கிறா. அதனால் ஒரே கையில் செஞ்சிட்ருக்குறேங்க. மருமக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறா. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். அமைதியான பாப்பா இன்றைக்கி என்ன குருமை பண்ணுறாங்க. இப்போ வடை வெந்துட்டுருக்குதுங்க. இன்னும் 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா லைட்டாக செவந்த மாதிரி ஆன உடனே எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த இதில் நம்ம எடுத்துடலாங்க. நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடிக்கடி செய்வீங்க. இப்போ எங்கள் பாப்பா பாருங்கள், சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்ருந்தா. இப்போ இந்த பக்கோடை வந்தோடனே அவளே 2 கையிலையும் வாங்கி ஆசை ஆசையாக சாப்பிட்ருக்குறா. சாப் பிடிச்சிச்சா பாப்பாக்கு? பாப்பா பிடிச்சிச்சது. ஐ லைக் இட். அப்படி சொல், ஐ லைக் இட். சொல்லுங்க சொல்லுங்க தனிஷ்கா, சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அங்கே சொல்லுங்க. சூப்பராக இருக்குங்க. சொல்லு, சூப்பராக இருக்குங்க. வெக்க வந்துச்சா உனக்கு? பாப்பாக்கு பாப்பாக்கு வெக்க வந்துச்சா? ஓகேடா ஓகேடா. பாருங்கள், நல்ல மொறு மொறு சேமியா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.